ஹலோ, ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? இங்கே பாருங்கள், இங்கே ஃபுல்லாக கலக்காய் தோட்டம் தான் இருக்குது. நான் கலக்காய் தோட்டத்துக்கு வந்துக்கிறேன். அது பாருங்கள், அந்த சைடும் இருக்குது கலக்காய். இங்கே பாருங்கள், நான் ஒண்டி தான் வந்திருக்கேன். அப்பா கூட வந்து கடைக்கு வந்தேன். சரி, அப்படியே இங்கே வந்து செடிங்கெல்லாம் இருக்குன்னு பார்த்துட்டு வந்தேன். சரி, எதுக்கும் நம்ம வீடியோ எடுத்துகிட்டு போகலாம். அண்ணனால் எங்கேயும் வர முடியாது, அவர் வந்து தூக்கிட்டு கஷ்டப்பட்டுட்டு இருக்கணும். அதனால் வந்து அவரே வந்து நீயே போயிட்டுவோம்மா, நான் வரல அப்படின்னு சொன்னாங்க. வேணா இப்போ நம்ம வந்து அண்ணனுக்கு வந்து வீடியோ கால் போடலாம், பாருங்கள். அவங்களே பார்க்கட்டும். இங்கே வந்து கலக்காய் செடி இருக்கும், அது ஒரு ரிங்கு போயிட்டு இருக்குது, அவங்க பார்ப்பாங்க. ஃபுல்லாக இதெல்லாம் இங்கே பாருங்கள், கலக்காய் செடி தான் இதெல்லாம். இன்னும் இது வந்து இந்த சைடு வந்து பிஞ்சாக இருக்குது, இன்னும் அந்த சைடெல்லாம் வந்து நல்லா முத்தலாக இருக்குது. எங்கள் தோட்டத்துக்காரங்க வந்து அது பாருங்கள், அது இருக்குல்ல, அதுக்குள்ளே உட்காந்துட்டு இருக்காங்க. அங்கே பாருங்கள், அது சிமெண்ட் போட்டு இருக்குல்ல, ஓடு மாதிரி அங்கே உட்காந்துட்டு இருக்காங்க. ஆல்ரெடி நாங்கள் அவங்கக்கிட்ட கேட்டோம், அவங்க தான் நீங்கள் எடுத்துக்கோங்கம்மா போங்க அப்படின்னு சொன்னாங்க. இல்லை, இதுமாரி கலக்காய் பறித்து சாப்பிட்லாமான்னு கேட்டோம். கேட்டதுக்கு இல்லைம்மா, பிஞ்சாக இருக்குது, கொஞ்சம் பெரிய செடியாக இருந்தால் வந்து நீங்கள் எடுத்து சாப்பிட்டு, ஏன்னா வந்து அதில் வந்து காய் வந்துருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. எந்த செடி எடுக்கிறதுனே தெரில. சரி, நம்ம பார்க்கலாம் வாங்க, எதுனா ஒரு செடி எடுத்து பார்க்கலாம், அதில் கலக்காய் வந்திருக்கா இல்லையான்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ வந்து இது பாருங்க, நீங்கள் பாருங்கள், இதை இந்த கலக்காய் செடி தான், அது இப்போ தான் வந்திருக்கு. இங்கே பாருங்கள், இங்கே பாருங்கள் கலக்காய், பார்த்தீங்களா நல்லாயிருக்கா? இது வந்து எனக்கு வந்து ரொம்ப நல்லாயிருக்கு, பிடிச்சிருக்கு இந்த மாதிரி இது பண்ணுறது. ஏன்னா வந்து பார்த்தது இல்லை. இங்கே பாருங்கள், ஃபுல்லாக வந்து பிஞ்சாக இருக்குது. இங்கே பாருங்கள், ஃபுல்லாக பிஞ்சாக இருக்குது. என்ன அவங்க எடுத்துகிட்டு போகணுன்னு கூட சொல்லிட்டாங்க. இது கலக்காய் வந்து என்ன ஸ்பெஷல்னா வந்து நம்ம வந்து கஞ்சிக்கு பச்சையாக உரித்து கொஞ்சோண்டு கஞ்சியில் போட்டுப்பா சாப்பிட்டா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். கூட வருவாங்க, என் கடிச்சின்னு சாப்பிட்லாம், அவ்வளோ நல்லாயிருக்கும். இப்போ இது பிஞ்சு